Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, நான் கேழ்வரகு எடுத்திருக்கேன். கேழ்வரகு தோசை தான் செய்ய போறோம். இன்னைக்கு வந்து கேழ்வரகுல நம்ம என்ன மாதிரி செய்ய போறோம் பாத்தீங்க அப்படின்னா, நான் இந்த கப்ல இந்த டம்ளர்ல நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஒரு டம்ளருக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, பாசிப்பருப்பு, பச்சை பயிறு சொல்லுவாங்க இல்லையா, அதை போட போறேன். உளுத்தம்பருப்புல எதுவும் கிடையாது, வெறும் இதுமே வச்சு நம்ம சூப்பரான ஒரு தோசை சுட போறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு கப்பு அளவுக்கு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலாம். ஒரு ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம தோசை சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும் போட்டிருக்கேன். இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது முழுகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா தண்ணி வச்சு தான் நம்ம அரைக்க போகிறோம். தண்ணியில் தான் சத்திலாம் இருக்கும், அதனால் நம்ம அது முழுகிற அளவுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஊற வச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ஜார் எடுத்துக்கலாம், இதுக்கு தேவையானது நம்ம போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி திட்டமாக ஊற்றி அரைங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க. காரம் நிறைய சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நிறைய போடுங்க, கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதை பார்த்து போடுங்க. 1 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சாச்சு. இப்போ நம்ம புளிக்கெல்லாம் வைக்க தேவையில்லை, அப்படியே நம்ம டைரெக்டாக தோசை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்றி சாப்பிட்லாம். உப்பு போட்டாச்சு, நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்குள்ளே தோசை கலந்து வச்சாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கல் தோசை மாதிரி போட்டுக்கலாம். உங்களுக்கு நல்ல மொறுவலாக வேணும்னு அப்படியே போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக உளுந்தே இல்லாமல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் தோசை. ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது கூட நான் தக்காளி சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி அந்த மாதிரி கூட ஊற்றி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாய் குட்டி சோனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.